ஹாய் விபர்ஸ் மீண்டும் புதியதொரு வீடியோவில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்ம இந்த வீடியோவில் லாங் டயில் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிஞ்சர்ஸ் உடைய அப்டேட்டு அதே போல் சேல்ஸு எல்லா வீடியோவும் இதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதுவரை ஆதரவு அளித்து வருகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது லாங் டைப் பிஞ்சர்ஸு ஸோ ரைட் சைடில் இருக்கிறது ஆண் லெஃப்ட் சைடு இருக்குது பெண் அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் வருது அது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அந்த அழகு வந்து நீங்கள் ரைட் சைடு பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டில் இருக்குது ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற லாங் டெய்லுக்கு வந்து பிங்க் கலரில் இருக்குது ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷனில் தான் நம்மளும் இதுவரை அந்த நம்பிக்கையில் இருக்கிறோம் ஸோ இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ வாங்குறவங்களும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே வளர்த்து தான் கொடுத்தாங்க இது இப்போதைக்கு ப்ராக்ரஸ் இதுதான் ஸோ இன்னும் இது வந்து ப்ரீடிங்க்கு ப்ரிப்பேர் ஆகலை அந்த மாதிரி தெரியல ஸோ உங்களுக்கு லாங் டைமில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத ஐடியா சொல்லுங்கள் நம்மளுக்கு இப்போது நம்ம வந்து இந்த லாங் டைல் பிஞ்சஸ்க்கு வந்து கால்சியத்துக்கு நம்ம பச்சை முட்டை தோடு வந்து இப்போது போட்டிருக்குறோம் ஸோ அது வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் அதே போல் நிறைய வேஸ்ட்டும் பண்ணோம் கே கவலை இல்லை அதே போல் எக்கு தோடு போடுறவங்க அதை வந்து வாஷ் பண்ணி காய வச்சு போடுங்க சிக்கு இருந்ததுன்னா நெஸ்ட்டில் சிக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு வந்து எறும்பு அதிகமாக வரும் ஸோ அப்படியே வரும்போது சிக்கையும் தின்ட்டு போயிடும் ஸோ அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வாஷ் பண்ணி போடுங்க ஸோ நம்ம இப்போ பார்க்குற அந்த ரெண்டுமே வந்து சிக்கு ஸோ அதுக்கு முடி கழுத்தில் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து கொஞ்சமாக தழுத்துட்ருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் டூ வீக்ஸில் ஃபுல்லும் நல்லா நீட்டாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து சிக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அது சின்ன சிக் நெஸ்ட் அவுட் சிக்கில் இருந்து இவ்வளோ சைஸ் வந்துருக்குது ஸோ ஒரு பேர் தான் இருக்குது அந்த நெஸ்ட் அவுட் சிக்கு அதேபோல் இந்த லாங் டைல் பிஞ்சஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ அங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்கும் பிஞ்சஸ் கூட கொஞ்சம் மெதுவாக தான் பறக்கும் ஆனால் இது லாங் டைல் வந்து குறுக்கு மறுக்கும் சர் குருன்னு பறந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து அழகுக்காக வளர்க்குறவங்க கண்டிப்பாக வளர்க்கலாம் பிஞ்சஸை விட இது வந்து கொஞ்சம் சவுண்டும் வித்தியாசமாக போடும் இன்னும் நம்ம வந்து இந்த லாங் டைல் பிஞ்சஸ் வந்து அதிகமாக சவுண்டு போடவே இல்லை அது வந்து காக காகம் போல் சவுண்டு கொடுக்குது அதே போல் நிறையா டான்ஸ் ஆடும் ஸோ அந்த டான்ஸிங் வந்து ந நிறைய வீடியோ இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் அதே போல் லாங் டைல் பிஞ்சர்ஸோடைய ரேட்டு இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் அபோவ் தான் ஸோ சிம்பிள் அதாவது ஒ ஒன்றுக்கு ஒன்றரை கேஜி இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து லாங் டைல் பிஞ்சர்ஸு நம்ம வளர்க்கலாம் ஸோ டைலு ஆப்ரிக்கன் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் கேஜி பெரிய சைஸ் ஆகும் ஆனால் அந்த மாதிரி பிஞ்சஸ் வெரைட்டி போகும்போது கேஜி சைஸு சின்ன இடம் இருந்தாலும் நம்ம அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுடைய சஜஷன்லாம் நியூட்ரேஷனில் போங்க நல்லா லாபம் கிடைக்கும் நன்றி